ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து சோப்லாம் வாங்கும் போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து தருவாங்க இல்லையா, இது போல் ஹமாம் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இது போல் எந்த சோப் பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம சோப் வைக்கிறதுக்கு நம்ம பார்க்குற முன் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணியாச்சு. நான் சொன்னதை விட உங்களுக்கு நான் வந்து பார்க்கும் போது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழ் பக்கம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது போல் டேப் வந்து போட்டுக்கோங்க, பின்னாடியும் போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உள் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து ஒரு ரெண்டு டேப் ஆறு ஒரு டேப் கூட போதும், நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒட்டும். நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பின் சைடில் ஒட்டிட்டேன். அதே போல் முன் பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உள் பக்கம் நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வைக்க பொருள்லாம் வைக்க போகிற உள் பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது போல் வந்து டேப் வச்சு ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேப்பர் ஒட்டிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து கார்ட்போர்டு வந்து அந்த சைஸ்க்கு கரெக்டாக கட் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே ஒரு கார்ட்போர்டு ஒட்டிங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஒட்டினது பேப்பர் ஒட்டினது அதெல்லாம் தெரியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம் தெரியுமா, அந்த பாக்ஸை அந்த சைடையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து இது போல் டேப் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஏன்னா லென்த்தாக இருந்த அந்த ஒரு பாக்ஸை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பொக்கிஷ பெட்டி ஒரு சாதாரண பெட்டிலாம் வந்து திறக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து இதை வந்து இப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் இந்த கிராஃப்ட்டு. ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து ஒரு கட்டு ஒரு டேப் போட்டிருக்கோம், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம அவங்க கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பொருள்லாம் வைக்கணுன்னா அதில் வந்து வைக்க முடியாது, அவ்வளோக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்காது. நீங்கள் வேணும்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். பட் இப்படி இருக்கும் போது இன்னுமே நல்லாவும் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஒயிட் கலர் ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. எப்படி அப்படின்னா அந்த லென்ஸ் சைடாக இருக்கும் தெரியுமா, அந்த சைடில் வந்து இது போல் மூணு இதாக வந்து மடிச்சிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து புரியும் நான் வந்து எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மடித்ததை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கவர் பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹமாம் அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து கவர் பண்ணுறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கிஃப்ட் பேப்பரில் பேப்பர் டைப்பில் இருக்கும் தெரியுமா, அந்த ஷைனிங் இல்லாமல் வெறும் பேப்பர் டைப்பில் கிஃப்ட் பேப்பர் இருக்கும் தெரியுமா, அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டெக்கரேட்டிவாக வந்து தெரியும், அவ்வளோதான். இல்லாட்டி ஆயில் ஷீட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு இந்த ஆர்கனைசர்ஸ் பென் ஸ்டாண்ட்ஸு அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டெக்ரேட் பண்ண மாட்டேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து டெக்ரேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து சிம்பிளாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒயிட் பேப்பரே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஆர்கனைசர்ஸ்க்கு அவ்வளோக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெக்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவ்வளோக்கு டெக்ரேட் பண்ணல, ஒயிட் பேப்பர் தான் ஒட்டுறேன். நான் எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் நம்ம வந்து ஒட்டி எடுக்க போகிறோம். ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது போல் வந்து ப்ரெஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடு நான் பண்ண மாதிரியே இன்னொரு சைடும் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர் பண்ணலை. முன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுன்றனால நம்ம வந்து அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இது போல் பேப்பர் வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா. சாதாரணமாக ஒரு வேஸ்ட்டாக இருக்க பாக்ஸை நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கான ஒரு பாக்ஸாக மாற்றிருக்கோம், அவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமாக டெக்ரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அது போல் கலர் டேப்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா டெக்ரேட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச விதமாக நீங்கள் எப்படி வேணால் டெக்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள்
வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் பேப்பர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இல்லை கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இது போல் ஒயிட் பேப்பராகவே விட்டுட்டு ஒரு ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் பட் என்கிட்ட பாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது செலவுலாம் வந்து கிடையவே கிடையாது. ஒரு பேப்பர் மட்டும் நம்ம வந்து ஒட்டியிருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு ஆர்கனைசரை யூஸ் பண்ணுறனால இந்த டேப் வந்து ஒட்டுற நீங்கள் டேப்லாம் தேவையில்லை. நீங்கள் அந்த ஹமாம் அந்த பாக்ஸ் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து பேப்பர் ஒட்டுறோம். இல்லாட்டி அதுவுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது சொன்னேன் இல்லையா, கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா கிஃப்ட் பேப்பர் வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா ரேப் பண்ணி கூட கொடுக்கலாம். நம்மக்கிட்ட பாக்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மல்டி பர்பஸ் ஒரு ஆர்கனைசர் தான் இது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் கிச்சனில் வைக்க போகிறீங்க அப்படின்னா கிச்சனில் அந்த ஸ்பூன்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் இல்லை கிராஃப்ட் ரிலேட்டடாக ப்ராடக்ட்ஸ் வைக்கணுனாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வச்சு காட்டியிருப்பேன். அதெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். உங்களோட இஷ்டம் தான் இது. நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் இது வைக்கணும் அப்படின்னா கூட இது உள்ளே வந்து வச்சுக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் ஆகுது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது சைஸ்க்கு உள்ளே இருக்கிற கரெக்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே வந்து ஆர்கனைஸ் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து டெக்கரேட் பண்ணலை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் வந்து வச்சு காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்ஸ் ஒரு 3 ரோ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்ஸ் வைக்கலாம். பட் என்கிட்ட இப்போதைக்கு 2 ரோ தான் இருக்குது. அது இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கெச் பென்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா. இல்லை அப்படின்னா இது போல் சாட்டன் ரிபன்ஸு இந்த ஃப்ளவர் ரிலேட்டடாக ப்ராடக்ட்ஸ் இந்த டெக்கரேட் பண்ணுற ரிலேட்டடாக ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது உள்ளே வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிட்டர்ஸு எக்ஸ்ட்ராவாக நம்மக்கிட்ட பொருளில் வந்து இது உள்ள எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்ல, அதால் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கம்ஸ் அதாவது ஃபெவிகாலு இது போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைம் செய்கிற கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது உள்ள வந்து வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணும் மூடுற மாதிரி எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இது போல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபெவிகால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்க போகிறேன். இது நான் வந்து எப்படி வச்சுக்கேன்னு பாருங்கள். இது போல் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல்ஸ்.